எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களின் அனைத்து பிரச்சனையும் முழுமையாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களினுடைய அனைத்து பிரச்சனைகள் மற்றும் அனைத்து விதமான துன்பங்களும் கதிரவனை கண்ட பணி போல விலகிவிடும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் இந்த ஆன்மீக பரிகாரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு வர பட்சத்துல எப்படிப்பட்ட பிரச்சனையும் உங்களை விட்டு விலகிவிடும் உங்களினுடைய வேலையில தடை வந்துட்டு இருக்கு நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்துல தடை வந்துட்டு இருக்கு முக்கியமா திருமண தடை வந்துகிட்டு இருக்குது அப்படின்னுட்டு இந்த தடைப்பட்ட விஷயங்கள் மறுபடியும் தடை தடையில்லாமல் நடந்து முடிவதற்கு இந்த ஒரு எளிமையான ஆன்மீக பரிகார முறையை நீங்கள் செய்தாலே போதும் அற்புதமான வகையிலே நீங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள் இந்த ஆன்மீக பரிகார விஷயத்துக்கு நாம பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு பொருட்களை நாம பயன்படுத்த போறோம் முதல் பொருள் என்னன்னா நெய் இந்த நெய்ங்கிறது இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த பசு அப்படிங்கிறது அனைத்து தெய்வங்களும் தேவதைகளும் முனிவர்களும் தேவர்களும் ரிஷிகளும் கடவுள்களும் வாசம் செய்யக்கூடிய ஒரு ஜீவன் அந்த ஜீவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சுத்தமான பாலிலிருந்து பெறப்படக்கூடியதுதான் இந்த நெய் இந்த நெய்யிலே லக்ஷ்மி தாயார் பரிபூரண அருளோடு அமர்ந்திருக்கிறாள் அப்படிங்கிறது ஒரு உண்மை இந்த விஷயத்துக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய இந்த நெய்யானது சுத்தமானதாக இருக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம நெய்யை எப்பயுமே தெய்வங்களுக்கு போடப்படக்கூடிய அந்த நெய்யை வந்து நாம எப்பயுமே வீட்லயே தயார் பண்ணிக்குவோம் நம்ம பால் வாங்குறோம் இல்லையா அந்த பாலை வந்து உற ஊத்தி தயிராக்கும் போது அந்த ஆடையை சேமித்து சேமித்து வைப்போம் ஒரு கட்டத்துல வந்து நாம அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து உருக்கி நெய்யா மாத்தி தான் சுத்தமானதா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இது உங்களுக்கு சாத்தியப்படுமான்னு பாருங்க அந்த மாதிரி நம்மளுக்கு சாத்தியப்படாது அப்படிங்கிற பட்சத்துல முடிந்த அளவுக்கு தரமான நெய்யாக பார்த்து வாங்கி கொள்ளுங்கள் இந்த சுத்தமான நெய்யில தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம் இதுல நம்மளுக்கு தேவைப்படுற இன்னொரு பொருள் என்னன்னா கற்பூர கட்டி இந்த கற்பூர வில்லை பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமா சுவாமி படத்துக்கு வந்து வச்சு தீபம் தீபம் கொளுத்தி நாம வந்து வழிபாடு நிகழ்த்துவோம் இந்த ஒரு பரிகார முறைக்கு கற்பூரத்தை வெறுமனே தெய்வத்தின் முன் வைத்து கொளுத்தாமல் இந்த நெய்யிலே மூழ்க வைத்து அதன் பின்பு அதை எடுத்து தெய்வத்தின் புகைப்படம் முன்னாடி வைத்தோ அல்லது ஒரு தட்டளை வைத்தோ அதை கொளுத்தி தெய்வத்துக்கு ஆராதனை காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி காலையிலும் மாலையிலும் நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபம் போடுற நேரம் விளக்கு போடுவோம் இல்லையா காலையில பிரம்ம முகூர்த்தம் அந்த நாலு டு ஆறு அப்படிங்கிற அந்த நேரத்துல விளக்கு போடுறோம் இல்லையா அந்த சமயத்துல ஒரு கற்பூர வில்லையோ அல்லது ரெண்டு மூன்று கற்பூர வில்லைகளோ எடுத்து நெய்யில மூக்கி நீங்க கொளுத்தி வழிபாட நிகழ்த்துங்க மாலை வேலையில அந்த பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் நாம வந்து வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றும் போது அதே மாதிரி ஒன்று அல்லது ரெண்டு மூன்று கற்பூர விலைகளை எடுத்து நெய்யிலே மூக்கி அதை வந்து பாத்தீங்கன்னா தட்டுல வச்சுட்டு கொளுத்திட்டு அதை நாம வந்து தெய்வத்துக்கு ஆராதனையாக காட்டி வழிபாடை நிகழ்த்த வேண்டும் இப்படி காலை மாலை என்று தொடர்ந்து கற்பூரத்தை நெய்யிலே முக்கி நாம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு நிகழ்த்தி வர எப்படிப்பட்ட தீராத பிரச்சனைகளும் தீரும் உங்களினுடைய அனைத்து பிரச்சனைகளும் பணி போல விலகிவிடும் அப்படிங்கிறது சத்தியமான ஒரு உண்மை இந்த ஒரு பரிகார முறை ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே செய்து பயனடையக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறை அப்படிங்கிறதுனால அனைவரும் பயன்படுத்தி பயனடையுங்கள் இந்த வீடியோ தொகுப்பு நிச்சயம் உங்களுக்கு பயன் தரும் வகையில் இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்